Hello friends, இன்னைக்கு நம்ம animals பத்தி இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க friends, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்திலே மிக அழகான ஹார்ஸ் பாத்தீங்கன்னா அகேல் டக்கி. இதுதான் இந்த உலகத்திலே மிக அழகான ஹார்ஸ். இது ஏன் அழகான ஹார்ஸ்னு சொல்றாங்கன்னா இதோட பாடி ஃபுல்லா கோல்டன் ஷேட் இருக்கும் friends. இதனால தான் இதை இந்த உலகத்திலே மிக அழகான ஹார்ஸ்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். நிலத்தில் எப்படி கெமிலியான் இருக்குது, அதாவது பச்சந்தி, அது நிலத்தில் கலர் சேஞ்ச் பண்ணதில் அதேமாரி கடல்லையும் சமுத்திரத்துலேயும் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுற ஃபிஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் பீகாக் ஃப்ளவுண்டர். இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா அதோட கலரை சேஞ்ச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் கலர் சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட எனிமிக்கிட்ட இருந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். நினைத்தால் சாதிக்க முடியும். இதற்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணமாக இந்த ஸ்விம்மிங் எலிஃபண்ட்டை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீந்தும் யானை. இது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. இந்த உலகத்தில் இருக்க எல்லா யானைகளுமே தண்ணியிலையும் எல்லா தண்ணியிலுமே ஸ்விம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கடல்லையாக இருந்தாலும் சரி, எந்த தண்ணியில் இருந்தாலும் அது ஸ்விம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். உங்கள் உடம்புல மிக ஹார்டான பகுதி, அதாவது மிக கடினமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பல்லில் இருக்க மேல் பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது தான் உங்கள் உடம்பில் இருக்க மிக சக்தியான பகுதின்னு கூட சொல்லலாம். இந்த உலகத்திலே மனிதனோட கைரேகைக்கு மேட்சிங்காக இருக்கிற ஒரே அனிமலோட கைரேகை பார்த்திங்கன்னா கோலா அவோட கைரேகை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலா பியரோட கைரேகை தான் இந்த உலகத்திலே மனுஷனோட கைரேகைக்கு மேட்சிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். மனுஷனோட உடம்பில் எத்தனை எலும்பு இருக்குது? நீங்கள் ஆன்சர் டக்குன்னு சொல்லிவிடுங்க, 206 எலும்புன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் பிறக்கும் போது, அதாவது ஒரு குழந்தையோட உடம்பில் எத்தனை எலும்பு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்? 350 எலும்பு இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.